Welcome back to Pranishti channel. இந்த வீடியோல நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு சாமி அலங்காரத்துக்கு தலையில வைக்கிற கிரீடம் ரொம்ப சிம்பிளா வீட்ல எப்படி ரெடி பண்றதன்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு இந்த கிரீடம் செய்ய போறோம். அதனால உங்ககிட்ட இருக்க கார்போர்ட் அட்டை Amazon எல்லாம் வந்திருக்கும் இல்லனா பத்திரிக்கை நோட் அட்டை கொஞ்சம் திக்கான ஷீட் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பர்ல கூட நீங்க செய்யலாம். கொஞ்சம் டபுள் ஷீட் ஒட்டிக்கோங்க. சாமியோட முகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த ரவுண்ட் நீங்க சர்க்கிள் வரையிடுங்க. இந்த ஷேப் தான் செய்யணும் இல்ல நம்ம கிரீடம் ஷேப்ல கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் அதோட இமேஜ் லாஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இத டெக்கரேட் பண்றதுக்கு வேஸ்ட் வந்து இந்த சின்ன சின்ன பிட் Black கலர்ல எடுத்துக்கலாம், கோல்டன் கலர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன துணியில நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். நீங்க இதுக்கு பதில் உள்ள நூல் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிந்தடிக் அந்த silk thread அந்த மாதிரி நம்மளோட சாய்ஸ் தான். நீங்க துணி வச்சு இந்த மாதிரி நம்ம சுத்திக்கலாம். இந்த மாதிரி அந்த அட்டை ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். நம்ம ஸ்டோன் வர்க் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஸ்டோன் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் இல்லனா நம்மகிட்ட இருக்க பெயிண்ட், நெயில் பாலிஷ், நெத்திக்கு வைக்கிற பொட்டு அந்த அதெல்லாம் வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லையா உங்ககிட்ட பூ இருந்தா பூவாலே சுத்தி விட்டுக்கலாம். இல்லனா குட்டி ரோஸ் செஞ்சிக்கலாம். எல்லாமே நம்மளோட கையில தான் இருக்கு. நம்மளோட கிரியேட்டிவ் கேத்த மாதிரி நம்ம செஞ்சிக்கலாம். உங்ககிட்ட கோல்டன் லேஸ் இருந்தா கூட இந்த மாதிரி லேஸ் நம்ம சுத்தி விட்டுக்கலாம். உங்ககிட்ட இருக்க பொருளை வச்சு எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். கலர் பேப்பர் இருந்தால் நம்ம ஒட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த கிஃப்ட் பேப்பர்லாம் இருக்கும் அதை கூட வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரீடம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம சார்ட் பேப்பரில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அந்த சிகுனா கலருக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். அதோடய இமேஜில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு செய்கிறனால தான் இவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணுறோம். ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸ்டோன்ஸ் ஒர்க் இருக்குது. நம்ம கடையில் வெறும் பூ அலங்காரத்திலேயே செய்யலாம். அந்த கிளிட்டர்ஸ்லாம் வாங்கி செய்யலாம். கடையில் காசு கொடுத்து வாங்கி பண்ணுறதா இருந்தால் ரொம்ப சூப்பராகலாம். நிறைய டைப்ஸில் இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அந்த கிரீடம் வந்து கொஞ்சம் கூம்பு மாதிரி இருக்கும், கோன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா நம்ம பேப்பர் கப்பு கூட எடுத்துக்கலாம். இந்த நூல் கட்டுற நூல் கோன் கூட இருக்கும். அந்த மாதிரி நம்ம சின்ன சைஸில் அளவு எடுத்துகிட்டு கூட நம்ம அந்த கோனில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதோட இமேஜும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணது தான் இது எல்லாமே. இந்த தடவை இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம்.